ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஆலியார் டேம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செக் டேம் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியா. ஸோ அதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நம்மளாம் நீங்கள் ஆலியார் வந்தீங்கன்னாக்கா ஆலியார் டேமு, பார்க்கு, அப்புறம் அதே மாதிரி மங்கி ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. இது அந்த மாதிரி அங்கெல்லாம் நல்லா கூட்டமாகவும் இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஒரு செக் டேம் தான். ஆலியார் டேமுக்கு தொட்ட முன்னாடி எனக்கு பின்னாடி இப்போ தெரியக்கூடிய அந்த பாலம் வரும். அந்த பாலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டில். ஸோ இந்த கட்டில் தான் வந்து உள்ளே போகணும். ஆலியார் பாலத்துக்கு தொட்ட முன்னாடி டேமுக்கு முன்னாடி உள்ள பாலம். அதுக்கு உள்ள போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வண்டியெல்லாம் நிற்கிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு செக் டேம் தான். என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆழம் கம்மியாகவும் ஆழம் ஜாஸ்தியாகவும் உள்ள எல்லா ஏரியாவும் இருக்குது. குழந்தைங்களை விளையாடுறதுக்கு எல்லாமே இருப்பாங்க. நம்ம உள்ள டேமுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ரைட் கட்டில் ஒரு சின்ன கட்டு தான். அந்த கட்டில் உள்ள எடுத்திங்கனாக்கா வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு இடிந்த வழியில் கொஞ்சம் நடந்து வரணும். ஸோ அங்கிருந்துள்ள வியூ தான் இது. ஒரு சின்ன செக் டேம் தான் இது. பட் அழகான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு இறங்குற வழி தான் இது. இந்த வழியாக நம்ம அப்படி ஏரியா இறங்கி போய் இந்த தண்ணியில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து செக் டேமுக்கு மேலே ஏறலாம். பட் தண்ணி வந்து ரொம்ப ஆழம் கம்மியாக தான் இருக்கும். பயந்துக்க வேண்டாம். இந்த வழி அப்படியே முன்னால் நடந்து போகணும். நடந்து போயிடுச்சுன்னா அந்த செக் டேம் மேலே ஏறிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செக் டேம் ஃபுல்லாக இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம நடந்து போகலாம். அந்த செக் டேம் வழியாக தண்ணி மேலே அப்படியே ஒழுகி போகிற அந்த காட்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த செக் டேம் ஒரு லெஃப்ட் சைடில் இந்த ஏரியாலெலாம் வந்து ஆழம் கம்மியாக தான் இருக்கும். குழந்தைங்க கூட விளையாடலாம். கொஞ்சம் முன்னாடி போனால் ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே பெரியவங்களும் விளையாடிக்கலாம். அந்த செக் டேம் நிறைஞ்ச வழியில் அந்த தண்ணி விழுகிற ஏரியாவும் வந்து ஆக்சுவலாக ஆழம் கம்மியாக தான் இருக்கும். பட் கல் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அந்த ஏரியாவிலையும் வந்து நம்ம இறங்கிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்களோட டைம் செலவு பண்ணுற ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஏரியா இது. ஆலியார் மங்கி ஃபால்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா அங்கே கூட்டம் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சண்டே பொதுவாக கொஞ்சம் கூட்டம் இருக்கும். நாங்கள் இப்போ காலையில் 8 மணிக்கு தான் அங்கே போயிருக்கோம். ஸோ அந்த டைமில் கூட்டம் கம்மியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 11 மணி 12 மணி ஆக ஆக கூட்டம் நல்லாவே வரும். ஸோ அதனால் எப்போவுமே காலையில் டைம் போக பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் எல்லாமே ரொம்ப அருமையான ஏரியாங்க. டைம் போகிறதே தெரியாது. நம்ம தண்ணியில் இறங்கி நின்று குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, நீந்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா டைம் போகிறதே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு அருமையான ஏரியா. இந்த இடத்தோட லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் வரும்போது தேவையான குளிக்கிறதுக்குள்ள ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக இங்கே விளையாடுவோம். லேடிஸுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வரக்கூடிய வழிகளில் உள்ள சின்ன சின்ன கடைகளில் வீடுகளில் தான் அவங்களே பண்ணித்தராங்க. ஒரு 5 ருபீஸ் என்னமோ கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இங்கே பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஆழமான பகுதி கிடையாது. சேஃப் ஸோன் தான் எல்லாமே. பொதுவாக ஒரு சில ஏரியாஸ் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அது வந்து அந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும். ஸோ அது ஆக்சுவலாக நார்மலாக நம்ம இறங்கி நின்று குளிக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி ஆழமாக இருக்காது. கொஞ்சம் தள்ளி தூரமாக போனால் கொஞ்சம் ஆழமான பகுதியெல்லாம் இருக்கும். கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும்.
அங்கே நல்ல ஒரு குளியெல்லாம் போட்டு டயர்டாய் ரிட்டர்ன் வரும்போது அடுத்த ஜங்ஷனில் தாஜ் பிரியாணி ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான், சின்ன கடைனாலும் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். சுட சுட 11 மணிக்கெல்லாம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தலைக்கறி, குடல் ஐட்டம் எல்லாமே ரெடியாக இருக்கும். நல்ல ஒரு புடி பிடிச்சாச்சுன்னா ஆஹா என்ன அருமை என்று தோன்றும் அளவுக்கு இருக்கும். அந்த கலரை பார்த்தீங்கனாலே அதோட டேஸ்ட்டை பற்றி நான் இனி ஒன்றும் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் இல்லைங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். See you soon.